நோபல் பரிசு தொகுப்பு தரம் குறைபாடு தொடர்பாக மூத்த அதிகாரி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உரங்களை பெறலாம். செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், ஒரு அதிகாரி மேல நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது, உரங்கள் என்ன? ஆக்சுவலி தமிழ்நாடு அரசினுடைய பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பானது கடந்த ஜனவரி மாதம் துவங்கி பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவும் அதே போல பொங்கல் பண்டிகை முடிந்தும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 21 பொருட்கள் பையுடன் சேர்த்து 21 பொருட்களானது வழங்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருந்த புளி, ரவை, அதே போல மிளகு உள்ளிட்ட பொருட்களில், அதே வெல்லம் உள்ளிட்ட பொருட்களில் வந்து கடுமையான முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், அதே போல பொருட்கள் மிக மிக மோசமாக இருப்பதும் தரமற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதே போல ஒரு சில ஊடக வீடியோக்களுமே சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் வந்தது. குறிப்பாக வெள்ளத்தினுடைய தரமானது மிக மோசமாக இருப்பதாக சில வீடியோக்கள் ஆனது வைரலாகிய நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவதில் சில இடங்களில் பொருட்களினுடைய தரம் குறித்த புகார்களானது வந்ததைத் தொடர்ந்து விரிவான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும், இந்த விசாரணையில் சில இடங்களில் கொள்முதல் செய்த பொருட்களினுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதில் மெத்தனமாக செயல்பட்டிருந்த தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளரை பணிநீக்கம் செய்து தமிழ்நாடு அரசானது தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பொருட்களினுடைய பொருட்களை வாங்குகின்ற பொழுது அந்த பொருட்களினுடைய தரத்தை பரிசோதிக்க வேண்டியது அந்த அதிகாரியினுடைய கடமையாகும். இருப்பினும் கூட அவர் மெத்தனமாக செயல்பட்டதால் தான் இந்த போன்ற ஒரு குளறுபடியான குற்றச்சாட்டுகளும் குளறுபடியும் ஏற்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளரை தற்போது பணி இடைநீக்கம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் பொங்கல் பொரிசு பொருட்கள் வழங்கியதில் சில இடங்களில் ஏற்பட்ட குளறுபடிகளை மிக விரிவாக விசாரணை செய்து முதலமைச்சரிடம் விளக்கப்பட்டுள்ளதாகவும் தகவலானது அளித்திருக்கிறது. மேலும் இனிவரும் காலங்களில் நியாய விலைக்கடைகள் வழங்கக்கூடிய பொருட்களினுடைய தரத்தை உறுதிப்படுத்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளானது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ்.